கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்லையில ரொம்ப பெருமையாடுகிறேன், சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக சார்பாக இன்னைக்கு என்ன கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை விருதுநகர் மக்கள் நீங்கள் ஒரு வாய்ப் யூஸ் பண்ணி இங்க விருதுநகர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. டிரைனேஜ் ப்ராப்ளம், நீண்ட நாளா பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணுன்னு சொல்லி அது இன்னும் செயல்படுத்தாம இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நீங்க முரசு சின்னம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயம் உங்களுக்காக நான் பாராளுமன்ற குரல் எழுப்பி உங்களை நான் மக்களுக்கு என்ன எல்லாத்தையுமே நான் செய்வேன். அதிகமா டிராபிக் ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ் இருக்கு, நான் நிறைய பேசணும் நினைச்சேன். அதனால இதோட போட முடிச்சுக்கிறேன். திரும்பியும் நான் வரும்போது இதே தொழில வந்து உங்களுக்காக திரும்பி நான் பேசுறேன். அதனால் உங்கள் சின்னம் முரசு சின்னம், உங்கள் சின்னம் முரசு சின்னம், எதுவாங்க மூணு வாடி சொல்ல இன்னொடி சொல்ல உங்கள் சின்னம் முரசு சின்னம். கேப்டனோட பெரிய ஆசை தேமுதிக பாராளுமன்றத்தை ஒருத்தர் இருக்கணும்ன்ற கேப்டனோட ஆசையை விருதுநகர் மக்கள் நீங்கள் நிறைவேற்றுவீங்க என் மூலயமா நினைச்சு விடைபெறுகிறேன். புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கூட்டணியில உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் கொடுத்திருக்காருன்னா நான் கொடுக்கல, மும்மூர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூணு தெய்வங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன், அவங்க ஆசையால இன்னைக்கு விஜயபிரபார் என்னை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு விருதுநகர் தொகுதிக்கு வந்து என்னைய அறிவிச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் அரசியலுக்குள்ள வருவேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இது காலத்தின் கட்டாயம். நீங்க எங்க அப்பா கேப்டன் மறைந்து 100 நாள் கூட ஆகல, இருந்தாலும் இந்த தேர்தலை நான் போட்டியிடணும்னா இது எங்களோட வாழ்வாதாரம். எங்க கட்சியை நம்பி எத்தனையோ லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாரோட நம்பிக்கை. அன்னைக்கு எப்படி கர்ம வீரர் காமராஜ் இதே தொகுதியில பிறந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஆனாரோ, இதே கேப்டன் இதே மண்ணில பிறந்தார், அதே மாதிரி இன்னைக்கு உங்க விருதுநகர் வாக்காளர் பெருமக்களை தேடி இன்னைக்கு விஜயபிரபார நான் வந்திருக்கேன். நிச்சயம் எங்க அப்பா என்னை வந்து உங்க கையில ஒப்படைச்சிட்டாங்க. இனி நீங்க தான் எனக்கு தாய் தந்தை சகோதரர் எல்லாமே, நீங்க தான் என்னை வழி நடத்தணும். உங்கள் ஆதரவும் பேரன்பும் எனக்கு கிடைச்சா நிச்சயம் உங்களுக்கு வந்து நான் சேவை செய்ய தயாரா இருக்கேன். துளசி கூட வாசம் மாறும், ஆனா தவசிப்புள்ள வார்த்தை மாற மாட்டான், சொன்னா சொன்னதுதான். நிச்சயம் விருதுநகர் இருக்க தொகுதி மக்களுக்கு இருக்க என்ன பிரச்சனைகள் எல்லாமே அண்ணன் சொல்லியிருக்காரு, ராஜேந்திர பாலாஜன் எல்லாமே எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் நீண்ட நாள் பஸ் ஸ்டாண்டு கட்டியும் இன்னும் செயல்படுத்தலன்னு சொல்லியிருக்காங்க. இங்க டிரைனேஜ் பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நெடுஞ்சாலையில ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ரயில்வே டிராக் வர்றதுனால மக்கள் போக்குவரத்து பாதிக்கப்படுறதுக்கு, அதே மாதிரி ஹைவேஸ்ல வந்து 60 கிராமத்துக்கு வந்து ஒரு மேம்பாலம் அமைக்கணும், நெடுஞ்சாலையில வந்து மிக ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. நிச்சயம் விருதுநகர் மக்களை தேர்வு செஞ்சு ஜெயிக்க வச்சீங்கன்னா என்னோட குரல் பாராளுமன்றத்துக்கு உங்களோட குரலாக என் குரல் அங்க ஒழிக்கும் நான் ஆணித்தனமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் மட்டும் போல இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக இரண்டு பலமான கூட்டணி இன்னைக்கு அமைச்சிருக்கோம். இந்த இரண்டு கூட்டணியும் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் 4 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி நாளைக்கு அமைப்போம். ஆனா இன்னைக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் பேசுறேன். ஆனா நிச்சயம் உங்களோட இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அண்ணன் என் கூட இருக்க ராஜேந்திர பாலாஜானே எனக்கு மிக அருமையா நீ செதுக்கிட்டு இருக்காரு, எப்படி ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி ஆகணும், என்ன பேசணும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நிச்சயம் அண்ணன் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க மக்களுக்கு இந்த சைடு ஃபுல்லா, இந்த தொகுதி முழுவதும், இந்த மாவட்டத்துல. நிச்சயம் அண்ணனோட சேர்ந்து நானும் உழைக்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு அண்ணன் ஸ்டேட்ல உழைச்சு மக்களுக்கு என்ன செய்யணும் நான் பாராளுமன்றத்துல இருந்து ஒன்னா செய்வேன்னா, இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் நம்ம பொதுச் செயலர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களும் இன்னைக்கு இரண்டு பேரும் ஒன்னாக இருந்து இந்த கூட்டணி அமைக்கணும் அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க. இரண்டு பேருமே ராசியான தலைவர்கள், இரண்டு பேருமே ஒன்னா பேசி இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா அமையணும் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இது மக்களுக்கான கூட்டணி, இந்த கூட்டணி. இந்த இரண்டு கட்சியுமே ஆரம்பிச்சது வந்து புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், இரண்டு பேருமே மக்களுக்காக சோறு போட்ட வள்ளல். அதனால ஒருத்தர் எம்ஜிஆர், ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர். அதனால இங்க இரட்டையிலயும் முரசும் சேரும் போது
நிச்சயம் மக்களுக்கு ஒரு பொற்காலமான ஒரு ஆட்சியாகவும் தான் இருக்கும். நிச்சயம் எங்களோட மக்களை நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நீங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதனால் கொட்டு முரசுக்கு நீங்க வாக்களிக்கணும். உங்க வீட்டு பிள்ளைய நான் வந்து கேக்குறேன், எப்படி உங்க வீட்டு பிள்ளைய ஒரு தேர்தல் நின்று நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி என்னை வந்து உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு நீங்க என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்பணும். ஏன்னா கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. மீண்டும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. நிச்சயம் கேப்டனுக்காக, நம்ம புரட்சி தலைவருக்காக, அம்மாக்காக, எல்லாருமே இந்த வெற்றியை ஜெயிச்சு மூன்று சமாதியிலும் இந்த வெற்றியை நம்ம சமர்ப்பிக்கணும். இதுதான் என்னோட ஆசை, நீங்க நிறைவேற்றுங்க நம்புறேன். அதனால கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள், கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள், கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜய் பிரபாகரன் அவர்களை ஆதரித்து இன்றைக்கு முதன் முதலாக விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், நாளை அமைச்சராக வர இருக்கின்ற எங்கள் அருமையன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் உங்கள் மத்தியிலே கொட்டும் அரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சிறப்புரை. முன்னாள் கவுன்சிலர் அருமை தம்பி எம் எஸ் சசிகுமார் அவர்களே, அம்மா பேருடைய அவைத்தலைவர் அருமையன் அருள்ஜோதி அவர்களே, ஒன்றிய துணைச்சாளர் காளீஸ்வரி அமுத்து அவர்களே, வர்த்தக இணைச்சாளர் விஸ்வநாத் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப இணைச்சாளர் தம்பி செல்வகுமார் அவர்களே, இளைஞரணி துணைச்சாளர் நந்தகுமார் அவர்கள் நந்தகுமார் அவர்களே, இலக்கியணி துணைச்சாளர் முருகன் அவர்களே, மனிதநேயமிக்க பண்பாளராக வாழ்ந்து திரையுலகில் நியாயமான நேர்மையான ஒழுக்கத்தையும் தமிழருக்காக போராடுகின்ற போர் வீரனாக போராளியாக வாழ்ந்து எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்று 70 வயதிலே இறைவனின் திருவள்ளி நிலையில் இலைப்பாற சென்று விட்ட திரைப்பட நடிகராக இருந்து திராவிட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்து தமிழக மக்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருந்த அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வர் அருமை தம்பி விஜய பரமார் அவர்கள் இங்கே நமது வேட்பாளராக அதிமுக பொதுச்செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியுடைய ஆசியோடு ஆதரவோடு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசியோடு இங்கே கொட்டுப்புற சின்னத்திலே நமது கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை பற்றி நான் அறிந்து கொண்டது தெரிந்து கொண்டது பெற்றவர்கள் செய்த புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேரும் என்று அவருடைய படத்திலே விஜயகாந்த் அவருடைய படத்திலே கேப்டனுடைய படத்திலே ஒரு பாடல் வரி வருகிறது. அதே போல அவர் செய்த புண்ணியம் இன்றைக்கு அவருடைய பிள்ளையான தம்பி விஜய பரமாரனுக்கு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் விருதுநகர்களை வந்து போட்டியிடுகிறார். நிச்சயமாக அதிமுகவும் தேமுதிகவும் இணைந்து அவரை வெற்றி பெற செய்வோம். இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள் அவரை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்ததற்கு காரணம் அவருடைய பூர்வீக மண், அவருடைய சொந்த மண் அருப்புக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியை சேர்ந்த ராமானுஜபுரம் கிராமத்திலே தான் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தார். அவருடைய தாத்தா அவருடைய சொந்த ஊர். அவர் தொழிலுக்காக மதுரைக்கு சென்றார்கள், பிறகு நடிப்புக்காக சென்னை சென்றார். இன்றைக்கு நம்மை நாடி அதே இடத்திலே பிறந்த இடத்திற்கே புகழ் தேடி தந்த பெருமகனாக தம்பி விஜய பரமார் அவர்கள் நம் பகுதிக்கே வந்திருக்கின்றார். உங்களை சந்தித்து உங்களுக்காக உழைப்பதற்கு 32 வயது நிரம்பியவர், இளைஞர், படித்தவர், ஆங்கில அறிவாற்றல் உள்ளவர், அதை விட மனிதநேயமிக்கவர். அவரிடத்தில் எந்த விதமான சிறு கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் அறிந்து கொண்ட வகையிலே, தெரிந்து கொண்ட வகையிலே, ஒரு நடிகர், ஒரு பேமஸான நடிகர், ஒரு நடிகருடைய செல்ல பிள்ளையாக இருந்து வெளிநாட்டில் படித்தவர் எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாகாமல் வாழ்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெற்றோருடைய வார்ப்பு தான் காரணம். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம் தொகுதியிலே அவர் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார்.
இரண்டு நாட்களுக்கு முன்பாக கழகத்துடைய பொதுச் செயலர் அன்பழகன் எடப்பாடி அவர்கள் சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தம்பி விஜய் பிரபாகர் அவர்களை ஆதரித்து பேசினார். கொட்டு புரசனத்தில் ஓட்டு கேட்டு பேசினார். பேசி முடித்துவிட்டு நாங்கள் வருகின்ற பொழுது எங்கள் பொதுச் செயலரிடத்தில் சொன்ன வார்த்தை உண்மையிலே பா பாலாஜி, கேப்டன் வந்து நல்ல பிள்ளைகளை வளர்த்திருக்காரு, நல்ல மனசா இருக்காங்க, ஒரு பணிவு அவர்கிட்ட இருக்கு, உண்மையா பேசுறாரு, பணிவா பேசுறாரு அப்படின்னு பெருமையா வந்து விருந்தர் அவுட் வரைக்கும் பேசிட்டு வந்தாரு. அவர் இந்த அளவுக்கு எந்த வேட்பாளரையும் அவர் பேசியதாக எனக்கு தெரியல, நான் பல நேரங்களில் அவரோட பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். அந்த அளவுக்கு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளராக அருமை தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார். அவருக்கு கொட்டு முரசினத்திலே வாக்களியுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இணைந்து பணியாற்றுங்கள், வீடு வீடாக செல்லுங்கள், பெட்ரோல்களை அடித்துக் கொடுக்க தயாராக இருக்கிறோம், வாக்குகளை சேகரியுங்கள், விளையாட்டாக இருந்துவிடக்கூடாது. பொதுமக்கள் இன்றைக்கு வியாபாரிகள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கார் என்பதை நாடறியும். வீட்டு வரி கூடிவிட்டது, சொத்து வரி கூடிவிட்டது, மின்சார கட்டணம் கூடிவிட்டது, எல்லா விலைவாசிகளும் இன்றைக்கு கூடிவிட்டது 50%, 100%. இவைகளெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல தொழிற்சாலைகள் நம் மாவட்டத்திற்கு வர வேண்டும், விருந்தூர் பகுதிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் டெல்லியிலே பேசக்கூடிய விஷயமிக்க வீரமிக்க மனிதாபிமானம் உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டும். இதற்கு முன்பு இருந்த இப்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரை நான் பார்க்கவே இல்லை. இங்கே தம்பி விஜய பிரபாகரன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் சென்றால் இங்கேதான் வீடு தங்க போகிறார்.